ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று வந்து எப்போ வரைக்கும் முழுவோம் முழுவோம் முழுவோன்னு சொல்லிட்டு தான் இன்னை வரைக்கும் கேவலப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் ஆனால் நிர்வாளர் கலைஞர் அவர்கள் திருவாளர் ஸ்டாலின் அவர்கள் அவர் அவருடைய அந்த கட்சியில் தான் இருக்காங்க சீமானவர்கள் அந்த ஒன்றியங்கிற பிரச்சனையை நான் தான் ஆரம்பித்தேன்னு சொன்னார் காயத்தம் முருகம் புரட்சக்கர வணக்கங்கள் நான் உங்கள் அன்பு தம்பி மணியரசன் இது உங்கள் அது தமிழ் திரை ஓகே என்னைக்கு இதை பற்றி பேச போகிறோம் சொல்கிறதுக்கு முன்னாடி எப்போ ஒரு யாரை வைக்கப்போனும் அப்புறம் எப்போது காண்பது அறிவு ஓகே ரொம்ப நேரம் பேச வர முடியல ஓன்லி ஒரு ஏடிஎம்ஸ் தான் தைசு முழுசாக பாருங்கள் அதை தாண்டி குளர்ச்சி மீடியாவுக்கு நீங்கள் கட்டாயமாக அது தாங்க இதுக்கு மேலே நாங்கள் அதுக்கும் வீடியோ பண்ண போகிறோம் அதுக்கான ஆயத்தை அப்படி நடந்துகிட்டு ஓகே நேரடியாக போயிடலாம் ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்டு தான் ஒட்டுமொத்த கொக்கோ அவுட் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணில இருந்து இப்போ வரைக்கும் முழுவோம் மூடுவோம் மூடுவோம்னு சொல்லிட்டு வாங்க இன்னை வரைக்கும் முன்னும் பரல எதுன்னு தெரியும் டாஸ்மாக் இங்கே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் ஏன்னா இங்கே குடி பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை கவலை இப்போ அதை பத்தி பேச போறமா கிடையாது ரொனால்டோட பிரச்சனைக்கு வரும் ரொனால்டோ அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு சில நாட்களுக்கு முன்னாடி அப்போ வந்து என்னன்னா கொகோவா நிறுவனத்துடைய அந்த குளிர்பானங்களை முன்னிலிருந்து எடுத்து அந்த பத்திரிகையாளருடைய கேமராவுக்கு தெரியாத வண்ணம் மறுத்துக்கிறார் பக்கத்தில் அந்த அந்த ஒரு வயதானவர் பேன்னு வாய்ப்பு வந்து பார்த்தார் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயமாக பேசப்பட்ட அந்த விதத்தை தான் பேசப்போகிறோம் தயவு செய்து காணொலி மரிசாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரொனால்டோ அவர்கள் இதே கொக்கோவா நிறுவனத்துக்கு ஒரு விளம்பரம் எதுக்குறாங்க அதுக்கு இவரும் விளம்பரத்துக்கு அது நடிக்கிறார் அதே ரொனால்டோ அவர்கள் இப்போது மிகப்பெரிய லெஜண்ட் அது மிகப்பெரிய விளையாட்டு வீரராக மாரணிய பிறகு அப்பயும் வேறு மிகப்பெரிய லெஜண்ட் தான் மிகப்பெரிய விளையாட்டு வீரராக தான் இப்பயும் அதே தான் இப்போ ஏன் அவர் எதுக்கிறார் அதிகப்படியான உப்பும் அதிகப்படியான சர்க்கரையும் இணைத்து ஒரு குளிர்பானம் தயாரிக்கப்படுது இது வந்து என்னன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க நம்மளோட முன்னோர்கள் அப்படி பார்க்குறப்போ இந்த ஒரு விடயத்தை நம்ம சொல்லி தான் ஆகணும் தண்ணியில் வந்து நீங்க அதிக அதிகமா உப்பும் அதிகமா சர்க்கரையும் ஒன்றா கலந்து நீங்க குடிச்சாலே நம்ம இன்னும் கொஞ்சம் குடிக்கணும் 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 தோணும் இப்போ இது போன்ற குளிர்பானங்களில் அதிகமான இது போ சேர்க்கிறப்போ என்னன்னா உடலுக்கு அந்த கிட்னி இது போன்ற முக்கியமான என்ன பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பல பல போராளிகள் தமிழக போராளிகள் நிறைய பேர் போராட்டம் பண்ணியிருக்காங்க முக்கியமாக மெரினாற வெளிநாட்டு பானங்களை தடை செய்யுங்க சொல்லி நம்மளுடைய மாணவர் சங்கங்களும் மாணவர்களும் இளைஞர்களும் இளைஞர்களும் நம்மளுடைய தமிழ் மக்களும் போராட்டம் பண்ணாங்க ஓகேங்களா அதை வந்து நம்ம ஐயா ஹெச் ராஜா மிகப்பெரிய புனிதர் வந்து என்ன மெரினா பூச்சி அப்படின்னு கிண்டரெல்லாம் பண்ணார் ஆனால் அதையும் தாண்டி நம் மக்கள் நமது இளைஞர்கள் அதை எது தின்னாங்க அதனால் அப்பயே வந்து என்ன இது போன்ற வெளிநாட்டு ரக குளிர்பானங்களுக்கு மிகப்பெரிய பங்கு சந்தை சரிவு ஏற்பட்டது அதை நம்ம நம்ம கண்கூட பார்த்தோம் இப் என்றாலும் கூட வெளிநாட்டு ரக பானங்கள் கொஞ்சம் தட்டுப்பாடோட தான் ஓடுது காரணம் வந்து என்னென்னா அந்த ஒரு புரட்சி அந்த ஒரு மெரினாங்கிற மிகப்பெரிய ஒரு புரட்சி அதையே இங்கே இருக்கின்ற திரையுலகங்கள் திரைப்பிரபலங்கள் செய்யலங்கறதான் என்னோட கேள்வியா இருக்கு அப்படி பாக்குறப்போ ரொனால்டோவை கொஞ்சம் சொல்லியிருக்காரு அடுத்த வரையும் ஆனா அவர் சொல்லியிருக்காரு இங்க இருக்கின்ற இந்திய விளையாட்டு வீரர்களும் இங்க இருக்கின்ற இந்திய திரையுலக பிரபலங்களும் இங்க இருக்கின்ற முக்கிய அரசியல்வாதிகளும் ஏன் குரல் கொடுக்கவில்லை அப்படிங்கிற கேள்வி இருக்கு நீங்க சொல்லலாம் அவங்களே அவங்களுடைய மதுபான கல்வி எப்படி பண்ண முடியும் அவங்களையும் அவங்களுடைய நண்பர்களை எப்படிப்பா காட்டி கொடுப்பாங்க நீங்கள் கேட்கலாம் எனக்கு கேட்குது ஆனால் நான் வந்து என்னென்னா அதை அப்படி பார்க்கல மக்கள் வாழ்வில் முக்கிய அங்கம் படைத்தவர்கள் அரசியல்வாதிகள் திரையுலக பிரபலங்கள் இவர்கள் இங்கே இருக்கின்ற மக்களை காப்பாற்றினால் மட்டும்தான் இவங்க வாழ முடியும் ஆனால் இதை உணராமல் இவங்க வந்து என்னென்னா இந்த இது போன்ற குளிர்பானங்களுக்கும் இது போன்ற மக்கள் விரோத செயல்களுக்கும் தெரிந்தே வந்து என்னென்னா அவங்க வந்து என்னென்னா வந்து மிகப்பெரிய தவறான ஒரு செயல் அதை செய்யக்கூடாதுங்கிறத நான் இந்த இதை தான் சொல்கிறேன் ராதிகா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னாடி வந்தேன்னா இதே கொக்கோ கோலா நிறுவனத்துக்கு ஆதரவாக ஒரு ஆடு கொடுக்குறாங்க ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க அப்போது இவங்களுக்கு தெரியாதா ராதிகா அவர்களுக்கு தெரியாதா இது போன்ற பிரச்சனைகள் வரும் என்று ராதிகா அவர்களுக்கு தெரியாதா மிகப்பெரிய பிரபலம் அருமை ச அண்ணன் சத் சரத்குமார் அவருடைய மனைவி நடிகை பல வருடங்களாக சூப்பர் ஸ்டார்ல இருந்து எல்லாத்தோடையும் நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு தெரியாத ஒன்றா ஏன் அவங்க கேள்வி எலும்பு விவசாயிகள்லாம் ஒன்றுமே வாழ முறையாது விவசாயம்தான் இந்திய நாட்டின் முதுகெலும்பு கார்த்திக் அவர்கள் அருமையாக சொல்லி அந்த படத்தில் விவசாயம் என்பது இந்திய நாட்டு முதுகெலும்பு முதுகெலும்புன்னு சொல்லி சொல்லியே அந்த விவசாயத்தை நம்ம கண்டுக்காமலே விட்டோம் அது பின்னாடியே இருக்குது முன்னாடி வரவே மாட்டேங்குது முன்னேற மாட்டேங்குது அது மாதிரி தான் இது போன்ற நிறுவனங்கள் இவங்க சும்மா இல்லை ஒரு வருடத்துக்கு இங்கே இருக்குன்ற இந்த நிலப்பரப்புலேருந்து எத்தனையோ ஒரு அது சொல்ல முடியாத அளவுக்கான தண்ணீரை எடுத்துறான் கத்தி போன்ற படங்களில் அழகாக சொல்லியிருக்காங்க இது போன்ற நிறுவனங்களை எதிர்க்க வேண்டிய சூழல் இப்போ உண்டாயிருக்கு ஏன்னா அன்னைக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை வரும் வரும்னு ஒருத்தர் கத்துனார் அவரை கேவலப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் ஆனால் அன்னைக்கு நடந்துச்சு அவருக்கு மேலே நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் ஆனால் மற்ற ஆசை சொல்லவே இல்லையே ஒன்றுமே இல்லை சீமானவர்கள் அந்த ஒன்றியங்கிற பிரச்சனையை நான் தான் ஆரம்பித்தேன்னு சொன்னார் எவ்வளோ கேலி எவ்வளோ கிண்டல் பண்ணீங்க அண்ணா சொன்னார் அவரோட இந்த விதைய திரு திருவாளர் கலைஞர் அவர்கள் திருவாளர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அந்த தான் இருக்காங்க ஏன் குரல் கொடுக்கல ஏன் பேசல அவங்களோட அரசியல் தேவை அவங்களோட அரசியல் லாபத்துக்காக அவங்க பேசாமல் இருந்தாங்க அந்த வழி வந்தவர் தானே அதிமுக அவங்க ஏன் குரல் கொடுக்கல அவங்களோட அரசியல் தேவை அவங்களோட அரசியல் லாபத்துக்காக பேசாமல் இருந்தாங்க ஆனா சீமான் அவர்கள் வந்து அவர் கட்சி தொடங்கிய நாள் முதல் இன்ன வரைக்கும் பேசியிருக்காரு அப்போ அவர் பெரியார் வழியும் அண்ணா வழியும் ஏற்று நடக்கின்றா தானே அர்த்தம் ஏன் அத இங்க இருக்கின்ற அரசியல்வாதிகள் சொல்ல சொல்ல மாட்டானுங்க ஏன்னா அவங்களுடைய அரசியல் தேவை அப்படி இருக்கு ஆனா சொல்ல மாட்டான் ஓகே இதெல்லாம் தாண்டி இப்ப இந்த மேட்ருக்கும் இதுக்கு என்னடா சம்பந்தம் ஏன் இப்படி முடிச்சு போடுறேன் இருக்கு நம்மளை நம் அவனோட அரசியல் தேவைக்காகவும் அவனோட அரசியல் லாபத்துக்காகவும் நம்மளுடைய குளிர்பானங்கள்லேருந்து வந்து விளையாடுறான் நம்மளுடைய ஆதி குடி ஆதி தமிழர்கள் வாழ்ந்த இடத்துல வந்து அதிகமாக அதிகமா பயன்படுத்திய அந்த பாத்திர பண்டங்கள்லேருந்து இருந்து அதே மாதிரி அதிகமாக வந்து ஏன்னா விளம்பரங்கள் 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 செய்து செய்து நம்மளுடைய உணவுப் பொருட்கள் வந்து வெளியேற்றான் இந்த மாதிரி இது வந்து என்னன்னா மிகப்பெரிய பெரிய அரசியலாக வேணா வந்துட்டு விளம்பர அரசியல் இது நடந்துக்கிட்டே இருக்கு இது எப்போ தீரும் எப்போ முடியும் எப்போ முடிவுகோறும் நீங்கள் போடுற ஒற்றை வாக்கில் தான் முடிவுக்கு வரும் இப்பா அவனுக்கு தான் ஈவிஎம் மிஷின்லேயே ஊழல் பண்ணிடுறானுங்க அப்படின்னு சொல்லலாம் அவன் ஈவிஎம் மிஷினில் ஊழல் பண்ணுறான் அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு ஊழல் பண்ணுறான் அதை விட அதிகமான நேமையான வழியில் நம்ம நின்னோம்னா நமக்கு வெற்றி நிச்சயம் ஒன்றுமேல கோவிடே நீ பாசிட்டிவா நினைச்சேன்னா இங்கே இதில் வர பாசிட்டிவாக நெகட்டிவா மாறிடான் அப்படிங்கிறாங்க அப்புறம் நீங்கள் என்ன முடியும் உங்கள் கையில்